வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பல்வேறு பயனுள்ள வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஒரு சில இன்றைக்கி ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2000 வந்து வரவு வைக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. அது என்னப்பா, எலெக்ஷன் டைமில் யாருப்பா பணம் கொடுக்குறதுன்னு கேட்குறீங்களா? இது வந்து மாநில அரசோட திட்டம் இல்லைங்க, மத்திய அரசோட நலத்திட்ட உதவி. இது அது என்னென்னு வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் விவசாயிகளுக்காக பிரதமர் கிசான் சம்மன் நிதியிலேருந்து ரூபாய் 2000 வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த பணத்தை வந்து 3 தவணையாக பிரித்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிதியானது 2 ஹெக்டேருக்கு குறைவானவங்க நிலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிதி வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுவரை 7 தவணைகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வந்து செலுத்திட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ 8வது தவணையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஹோலி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு வந்து உறவு வைக்கிறதா வந்து இப்போ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிசான் நிதி திட்டம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா pmkisan.government.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் pmkisan.government.in இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபார்மர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரும் உங்களோட வங்கி கணக்கு எண்ணும் உங்களோட செல்ஃபோன் நம்பரும் பதிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.